ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அகைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையில் ஒரு புது ஆலயம் கட்டின இடம். இந்த ஆலயம் வந்து சென்னை துறைப்பாக்கத்தில் ஓல்ட் மலை ப்ரோ பக்கத்தில் இருக்குது. அதோடய லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கட்டது புதுசு, ஆனால் பழைய ஆலயத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு சின்ன ஒரு 40 வருஷம் பழமையானது. வாங்க இப்போ நம்ம கோயில் உள்ளே போகலாம். 1970 கோவலமோட பங்கு தந்தை கேஎம் ஜோசப், அவரு தான் இந்த ஆலயத்தோட முக்கியமான நடுக்கலாக இருக்கிறார். இந்த ஆலயத்தை இப்போது இருக்கிற ஆலயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஆலயத்தோட இடத்த வாங்குறார். அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசையை கட்டுறார். குடிசை கட்டுறதுனால கிறிஸ்தவர்கள் கூட்டிகிட்டு வந்து மாதம் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கும் தொடர்ந்து நடக்குது. நடக்கிறதுனால அந்த இடத்துல வந்து மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாகுது, ஏன்னா அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா கோயிலே கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்த ஃபாதர் பார்த்தீங்கன்னா 1989 ஃபாதர் மேத்யூ, அவர் வந்து இந்த பங்கை வந்து இந்த இடத்த வந்து ஒரு சின்ன பங்காக ஆக்கணும், சர்ச்சு சின்ன சர்ச்சாக ஆக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன சாப்பிள் கட்டுறார், ஒரு சின்ன கோயில் கட்டுறார். ஃபாதர் லாரன்ஸ் பயஸ் பிஷப் ஆஃப் மெட்ராஸ் மயிலாப்பூரை வச்சு அந்த ஒர்க்கை முடிக்கிறார். அப்புறம் அந்த இடத்த வந்து ஆ லேடி ஆஃப் பெர்பெச்சுவல் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு பேர் இருக்கிறார், சகாய மாதா கோயில் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்த ஃபாதர் வந்து ஃபாதர் தாமஸ், அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள் தொகை இன்னும் அதிகமாக பெருக பெருக அந்த சாப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்குறார். அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டிஸ்பிளேயில், பழைய சர்ச்சோட ஃபோட்டோவை. ரெவலன் ஃபாதர் நீதிநாதன் பிஷப் ஆஃப் செங்கல்பட் இந்த பங்கை வந்து ஒரு தனியாக டெடிகேட் பண்ணுறார். அதுக்கு பிறகு வந்து ஃபாதர் பேட்ரிக், அப்புறம் ஜோசப், அதுக்கப்புறம் வந்த ஃபாதர் அலெக்ஸ் ஜேக்கப், இவங்க தான் இந்த புது சர்ச்சுக்கு ஒரு முக்கியத்துவமாக மாறுறாங்க. ஃபாதர் அலெக்ஸ் ஜேக்கப் இந்த பீரியடில் தான் இந்த சர்ச்சை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அவர் வந்து இந்த பழைய ஆலயத்தை இடித்து ரெண்டு புது ஆலயத்தை கட்டுறார். ரெண்டு லெவலாக கீழ் லெவலில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸும் கம்யூனிட்டி ஹாலும் கட்டுறார், மேலே வந்து சர்ச் மாதிரி கட்டுறார். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அலெக்ஸ் ஜேக்கப் ஃபாதர் இது கட்டும் போதே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறார். அது பிறகு மற்ற ஒரு ஃபாதர் வர்றார், அவர் எடுத்து இந்த ஆலயத்தை முடிக்கிறார். முன்னாடி சொன்னது போல் இந்த ஆலயம் வந்து ரெண்டு லெவலில் கட்டியிருக்காங்க. கீழ் லெவல் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸும் கம்யூனிட்டி ஹாலும், அப்புறம் மக்கள் தொகை அக்காமடேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கேதரிங் நடக்கலாம் அந்த இடத்துல, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. மேல் லெவலில் போகும்போது சர்ச் இருக்குது, அது தனி லிஃப்ட் ஆக்சஸும் வச்சுருக்காங்க. வயசானவங்க படிக்கட்டை ஏற முடியாதவங்க அந்த லிஃப்ட் வழியை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தோம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ரேட் ஆஃப் சகாய மாதா சென்ட்ரலாக வச்சுருக்காங்க, உள்ள நுழைஞ்சோன்னு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கு பிறகு ஆல்டர், ஆல்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சென்ட் ஜோசப் வச்சுருக்காங்க, மறுபக்கத்தில் மதுரை மேரியும் வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்கும் ஆல்டர் பார்க்குறதுக்கு, எஸ்பெஷலாக அது மேலே இருக்க அந்த ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் அந்த யூக்ரிஸ்டோட சிம்பிள் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கணும், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.